ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பாதாம் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி தான். ஆக்சுவலாக இதை வந்து காஜு கட்லி மாதிரி, இது பாதாம் கட்லி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நான் இன்றைக்கி ஒரு 120 கிராம் கிட்ட வந்து பாதாம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அளந்துக்கோங்க. ஒரு கப்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சுகரு எண்ணெய் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பெருசாக எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது. 2 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் நெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாதாமை வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுட்டு அந்த தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு 30 மினிட்ஸில் நம்ம உரிக்கணுன்றதுக்காக நல்லா சுடு தண்ணி போட்டு அதில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கிட்டே நம்ம ஊற வச்சுட்டாலே தோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடு வந்துடும். நமக்கு நல்லா ஊறிட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுகர்லாம் வந்து அடித்து எடுத்துக்கலாம். அந்த வேலைகள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பாதாம் ஊறிட்டுருக்க கேப்புக்குள்ளே நம்ம வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம பாதாம் அளந்தோமோ அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வந்து இதுவே அதிகமான ஸ்வீட்டு தான். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பட் இதுவே அதிகமான ஸ்வீட்டில் இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் அந்த ஸ்வீட்டில் வந்து இருக்கும். நீங்கள் கம்மியாக வேணும்னா ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கனாலே நல்ல ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இந்த சுகர் பேஷண்ட்டெலாம் சாப்பிட்ற அளவுக்குனா நீங்கள் ஒரு 2-4 டேபிள்ஸ்பூன்குள்ளே சேர்த்திங்கனாலே போதும். அதுவே நல்ல ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும். அதில் 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பாதாம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து தோல் வந்து அதுவாக பீல் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதாமில் இருக்க தோலை வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலை பீல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் பாதாம் அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் நான் பால் வந்து எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் தான். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை சில்லுன்னு இருக்க பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாமை சேர்த்துட்டு ஒரு 4-5 சுத்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அடிச்சுக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், எனக்கு ஃபுல் 1 கப்பு பால் வந்து பிடிச்சிருச்சு. உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் பெரிய கப்பில் அளந்துருக்கலாம். ஸோ அது மாதிரி எனக்கு பாலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 ml கிட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம அந்த பாதாம் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. சுகரும் வந்து கரெக்டாக இருக்குது. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதே 2x மடங்கு செய்கிறீங்கன்னா எல்லாத்தையும் 2x ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் பாதி அளவுக்கு நெய் மட்டும், 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட மட்டும் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம், நான்ஸ்டிக் கடாயை பார்த்துக்கோங்க, இல்லை இரும்பு கடாயை பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இரும்பு கடாயுமே டெய்லி யூஸ் பண்ணுற கடாயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா இந்த பாதாம் பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருந்தால் வேகமாகவே வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். நமக்கு இந்த மாதிரி தண்ணியே இல்லாத மாதிரி கட்டியானதுக்கப்புறமா இதில் வந்து சுகர் பவுடரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா கட்டியாகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சுகர் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஏலக்காய் 3/4 கப்பு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஸ்வீட் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேணுனாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க.
சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நமக்கு வந்து உள்ளே இழுத்து அது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நம்ம கலரிக்கணும். சர்க்கரை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற நெய்யையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா வந்து உள்ளே இழுத்துக்கிறோம், அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கரெக்டாக வந்து உள்ளே இழுத்துடுச்சு. இன்னும் நல்லா கிளறணும். நீங்கள் பதம்தான் ரொம்ப முக்கியம். நல்லா திக்காக நீங்கள் ஆனதுக்கப்புறமா இறக்கிட்டிங்கனாலும் அது உதிரி உதிரியாக ஆகிடும். நமக்கு ஒரு மாதிரி லட்டை உதுத்து விட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். நமக்கு ரொம்ப முன்னாடி எடுத்துட்டாலும் கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பதம் வந்து பார்த்து முன்னாடியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜ்லலாம் நீங்கள் இறக்கிட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். நான் உங்களுக்கு ஒரு இடத்துல நான் வந்து பண்ணி காமிச்சிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் பதம் மட்டும் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எப்படி பிசு பிசுன்னு கையில் ஒட்டதுன்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அல்வா மாதிரி இருக்கும். அல்வா விட கொஞ்சம் திக்கான பதத்தில் வந்து இருக்கும். அதனால் இன்னும் நல்லா கிளறணும். நமக்கு இந்த மாதிரி மொத்தமாக இருந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடச்சி விட்டு கிளறிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் நமக்கு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் நெய் தடவின பிளேட்டில் கொட்டிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் தின் ஷேப் தோசையை விட ஒரு ஊத்தாப்பம் சைஸுக்கு வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு அதை வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். காஜு கட்லியை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணலாம். அது வர பாய்.